ஓகே, ஃபஸ்ட் நம்ம வீட்டில் போய் என்னென்ன திங்ஸ்லாம் எக்ஸ்சேஞ்சை போடணும்னு பார்த்துடலாம். இதை மாற்றியே ஆகணும், வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, இதை மாற்றிடலாம். இந்த சேர் கூட ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி, இதையும் எக்ஸ்சேஞ்சில் போட்டுடலாம், இதையும் எக்ஸ்சேஞ்சில் போட்டுடலாம், ரெண்டுத்தையும் எக்ஸ்சேஞ்சை போட்டு புது பொருள் வாங்கிக்கலாம். பவி, இந்த சேரில் நின்று அழுக்கு பண்ணிடாத. ஓகேம்மா. நெக்ஸ்ட் இந்த சோஃபாவை எக்ஸ்சேஞ்சை போட்டு புதுசாக வாங்கிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. இதுவே ஹாலில் எல்லாத்தையும் போகிறமே ஆயிடுச்சே, சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்சை போட்டு புதுசாக வாங்கிக்கலாம். சரி நெக்ஸ்ட் பெட்ரூமில் பார்ப்போம். சரி, பெட்ரூமில் இந்த பியானோவை எக்ஸ்சேஞ்சில் போட்டுடலாம், இது வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பெட்டெல்லாம் பார்க்க புதுசாக தான் இருக்குது, பெட்டெல்லாம் எக்ஸ்சேஞ்சை போட வேணாம், அதனால் இந்த பியானோவை மட்டும் எக்ஸ்சேஞ்சை போட்டுடலாம். இந்த சேர் வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு, பார்க்க புதுசாக இருக்குது, அதனால் இந்த சேர்லாம் எக்ஸ்சேஞ்சை போட வேண்டாம். கிச்சனில் எல்லாம் மார்பிள்லாம் ஆட்டி ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது, அதனால் கிச்சனில் எதுவும் மாற்ற வேண்டாம். இந்த ஃப்ரிட்ஜு கூட வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, பார்க்க புதுசாக இருக்குது, இது எதுவும் மாற்ற வேண்டாம், அதனால் கிச்சனில் எதுவும் மாற்ற வேண்டாம். சாமி இருந்து ரொம்ப காலியாக இருக்குது, கண்டிப்பாக இங்கே டேபிள் வாங்கி போடணும், விளக்குலாம் வாங்கி போடணும், ரொம்ப காலியாக இருக்குது சாமி ரூம்லாம், நிறைய திங்ஸ் வாங்கி போடுவோம், சரி வாங்கிடலாம். நெக்ஸ்ட் எதை மாத்திரமோ இல்லையோ கண்டிப்பாக அந்த டேபிளை மாற்றியாகணும். அப்புறம் பவைக்கு ஒரு சின்ன டாய் வாங்கி தரணும், எல்லாமே உடஞ்சி போச்சு, அதனால் இந்த டேபிளையும் டாயும் முக்கியமாக வாங்கியே ஆகணும். இந்த ஒயிட் கலர் சேர் பார்க்க நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்குது, இதெல்லாம் மாற்ற வேண்டாம். இந்த டைனிங் சீட் கூட கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் வாங்கினது, இதெல்லாம் மாற்ற வேண்டாம், அதனால் டேபிளையும் டாயும் மட்டும் மாற்றிடலாம். ஒரு வெளியே எல்லாத்தையும் எத்தனை வெளியே வச்சாச்சு, இதெல்லாம் மட்டும் எக்ஸ்சேஞ்சை போட்டுற வேண்டியதான். பவி போய் ரெடி ஆகு, நம்ம ஃபோன் ஷாப் போகணும். ஓகேம்மா. அம்மா, நம்ம வீட்டில் குட்டி கண்ணாடி தான்மா இருக்குது, பெரிய கண்ணாடி இல்லைம்மா, மேக்கப் திங்ஸ் கூட வைக்க முடியலம்மா, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்குங்கம்மா. ஆமாம் பவி, நான் மறந்தே போயிட்டேன், சரி அதையும் வாங்கிடலாம். ஐயா ஜாலி, நம்ம வீட்டுக்கு புது திங்ஸ் வேறு போகுது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேறு போகுது, ஜாலி ஜாலி ஜாலி. சரி, இப்போ ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு கால் பண்ணி வண்டி வர சொல்லிடலாம். ஹலோ மேடம், ஃபர்னிச்சர் ஷாப்புங்களா? ஆமாம் மேடம், சொல்லுங்கள். நாங்கள் கொஞ்சம் புது திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அப்புறம் சில திங்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சில் போட வேண்டியது இருக்குது, கொஞ்சம் உங்கள் வண்டி அனுப்பி வைக்கிறீங்களா? ஓகே மேடம், நோ ப்ராப்ளம், நம்ம கடையில் ஆஃபர் வேறு போட்டிருக்காங்க, அதனால் நம்ம புது திங்ஸும் வாங்கிடலாம், எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச்லேயும் போட்டுடலாம், நாங்கள் இப்போவே வண்டி அனுப்பி வைக்கிறோம். ஆ ஓகே மேடம். பவி ரெடி ஆகிட்டுனா வெளியே வந்து உட்காரு, அம்மா போய் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். உங்கள் கடை கடைக்காரங்க வந்து எப்போ வந்தால் வரலாம், கொஞ்சம் வெளியே வந்து உட்காந்துக்கோ. ஓகேம்மா. இந்த வீடுன்னு நினைக்கிறேன். ஆமா மேடம். ஹலோ மேடம், நாங்கள் ஃபர்னிச்சர் ஷாப்லேருந்து வந்திருக்கோம், இந்த வீடு தானா? ஓ, நீங்க அம்மா சொன்னவங்களா? இதுவும் இங்கே போட்டு வச்சுக்கோ பாருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. என்ன மேடம், ஒரு சின்ன பொண்ணு மட்டும் இங்கே தனியாக இருக்கு. பாப்பா, உங்கள் அம்மா இங்கே? எங்கள் அம்மா உள்ளே ரெடி ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் உட்கார சொன்னாங்க, நீங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஆ ஓகே பாப்பா. எவ்வளோ வெயிட்டாக இருக்கு எல்லாம், என்னை மட்டும் தனியாக வேலை வாங்குறாங்க, அவங்க மட்டும் நல்லா ஜாலியாக உட்காந்துக்கிறாங்க. அக்கா, எங்கள் அம்மா ஒன்று சொல்ல சொன்னாங்க, நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம், இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஓகே பாப்பா.